அப்புறம் கொக்கி உங்க ஆத்துக்கார ஆசண்ட எப்போ மும்பைக்கு வரப்போற வரணும்னு ஆசைதான்க்கா இதோ அவரே வந்துட்டார் கேள வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்புறம் மும்பையில எப்போ பிரான்ச் ஓபன் பண்ண போறீங்க ஓபன் பண்ணலாம் இப்பதானே வேறு ஒண்ணு இருக்கு அதுக்கு வேலி போட்டு டெபாசிட்ஸ் பணத்தை உரமா போட்டு ஏன் வேர்வைய தண்ணியா ஊத்தி அது நன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்க மேஜர் சிட்டி அத்தனையிலயும் பிரான்ச் ஓபன் பண்ணிட வேண்டியதான் அதுக்குள்ள வெட்டிட்டானா கம்பெனி கேள ஆரம்பிக்கிறத பத்தி பேசும்போது எப்படி அச்சாடித்தனமா பேசுற பாரு நான் சொன்னது அம்மா கிட்ட கொல்ல பக்கம் வாழ கொலவிட்டு இருக்கு யாராவது பார்த்து வெட்டிட்டானா என்ன செய்யறது நீ ஏன் வெட்டிடுன்னு சொன்ன சரி மும்பை லைஃப் எப்படி இருக்கு ரொம்ப மெக்கானிக்கலா இருக்குமே அத ஏன் கேக்குறீங்க அங்க சாதா ஓடி ஆடி வேலை செய்யறதுனால டைம் போறதே தெரியாது இங்க உட்கார்ந்து சாப்பிடுற வாளுக்கு தான் அந்த கஷ்டமே கஷ்டத்தை உணர்ந்து சொல்ற போல இருக்கு இது தேவையா மாப்ள உங்களுக்கு விஷயம் தெரியுமோ என்ன தினமும் காலையில எங்க ஆத்து வழியாதா ஐஸ்வர்யா ராய் ஜாக்கிங் போவோம் அப்படியா ஐசு ரொம்ப விசாரிச்சா சொல்லுங்க அவங்க அப்பா நாயரையும் கேட்டதா சொல்லுங்க சரி சரி அபிஷாலோ உங்க ஆத்துக்கார உடனே எப்போ அமெரிக்கா கூட்டிட்டு போக போற கிரீன் கார்டு கிடைச்ச உடனே அமெரிக்காக்கு விசா எடுத்துட்டு உடனே போயிடுவேன் கிரீன் கார்டு கிடைக்கலனா என்ன கிரீன் இன்லேண்ட் கவர் கிடைக்குமோ நோ ஓகே அவ அமெரிக்காவ பத்தி பேசுறா நீ போகாத ஊருக்கு வழி சொல்ற நீங்க இப்படி சொல்றதுக்காகவே உங்களை நோஸ் கட் பண்றதுக்காக நான் ஒரு தடவை அமெரிக்கா போயிட்டு வரல என் பேர் விசாலோ இல்ல நீ போக கூடாதுன்னு யாரு நினைச்சா சீக்கிரமா போகணும் தானே கடவுளை வேண்டிக்கிறேன் என்ன ஊருக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு தீவிரம் என்ன விசாலம் இப்படினா அப்படிங்கிற அப்படினா இப்படிங்கிற ஆமா கொக்கி உங்க ஆத்துக்கார் கம்பெனி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சார் உன்னை கையில பிடிக்க முடியலாமே தினத்துக்கும் ஒரு புடவை டிசைன் டிசைன் நகையெல்லாம் வேற போட்டு பாக்குறியாமே இருக்கு போட்டுக்கிற இதுக்கு என்ன பார்த்து யாராவது காயறானா அது அவ ஏழாமே தான் காட்டும் நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லலடிமா நீ சொன்ன நான் சொல்லலையே ஏய் என்னடி இது அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி வேத்துமா பாக்கலாமோ நம்ம தங்கைகள் ஒருத்தி நல்லா இருக்கானா அது நமக்கு தானே பெருமை அதெல்லாம் விடு ஆமா நீ எப்ப கார் வாங்க போற இல்ல வீடு வாங்க போறோம் எங்க பட்டணத்துல வீடு வாங்க போறேன் ஐயா கெட்டும் பட்டணம் போய் சேரும்பா நான் பட்டணம் போய் கெட்டு இங்க வந்து உருப்புட்டுக்கிறேன் சிட்டி லைஃப் ரொம்ப போர் குடிக்கிற தண்ணியில இருந்து வீசுற காத்து வரைக்கும் எல்லாம் காசு கொடுத்து வாங்குற லைஃப் நீங்க சொல்றத பார்த்தா தனி கொடுத்துருந்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி போல இருக்கு சிஜி நீ தப்ப புரிஞ்சிட்டு இருக்க வீடு வாங்க போறோம்னு சொன்னமே தவிர வாங்குற வீட்டுல போய் தங்க போறோம்னு சொன்னமா விசாலாச்சி நீ கூடி சீக்கிரம் அமெரிக்கா போய் சொந்தமா ஒரு வீடு வாங்கி அமெரிக்கா போனாதானே வீடு வாங்குறதுக்கு அது சரி உங்க எதிர்காலத்தை பத்தி எல்லாரும் ஒன்னா இருக்க போய் பேசினா எது கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறா அதான் என் தங்கச்சி நேக்குன்னு ஒண்ணு போட்டியை பத்தி வச்சிருக்காளே அதை சொல்ல வக்கீல் அடிக்கடி விசிட் வர்றார் தாத்தா ரகசியமா உயில் பிரிப்பேர் பண்றார் என்ன விஷயம்னு சொல்லுங்க நானும் கேக்குறேன் ஊரார் சொத்துக்கு ஏன் பேய அலையினோ எனக்கு அதுல கவலை இல்ல தெரியுமோ அது இல்லக்கா தாத்தா வந்து தாத்தா வர்றார் போல இருக்கு நாம கும்பல இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா நினைச்சுக்க போறார் தான் பிள்ளைக்கு இத்தனை பொண்களான கண்டிச்சு பட்டுறமோன்னு அக்கா அப்புறம் பேசிக்கலாம் வாக்கா சரி மாப்பிள்ள அப்புறம் பேசிக்கலாம் அடி பாவி நாம அனுபவிக்கிறதே ஊரார் சொத்துல தான் டி பேராசம் புடிச்ச பேய் படிக்கணும்னு வந்த பொண்ண பரமபதம் ஆட வச்சுட்டு இருக்காளே அந்த காலத்துல நாங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிக்கிறதுக்காக பரமபதம் விளையாடுவோம் எங்க பாம்பு கடிச்சிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ரெண்டு போட்டேன்னா பாம்புல இறங்கிடுவேன் ஏற ஏணி சின்னதா இருக்கு இறங்குற பாம்பு பெருசா இருக்கு ஏமா இப்படி போட்டிருக்காங்க ஏணி ஏறத்துக்கு மட்டும்தான் எட்டி உதைக்கிறதுக்கு இல்ல ஏற தெரியாம அதிர்ஷ்டத்துல ஏறிட்டு இறங்குறப்ப கீழே விழுந்தா அடிபடுன்னு புரியற மாதிரி ஏணி இறங்குற கட்டத்துல படம் போட்டிருக்கும் பாம்புக்கு என்ன விளக்கம் பெரிய பாம்பு தான் கார் கோடக அதுதான் நாம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள்லாம் தரப்படி செய்யற பாவங்கள் மனசால நினைக்கிற பாவங்கள்லாம் கிரகச்சாரங்கள் இப்படி பாவங்களை பாம்பாவே போட்டிருக்காங்க வெண்ண திருந்த கண்ணனை ஒரு கோபிகை துரத்திட்டு போனா கண்ணன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அவனை தேடுறப்ப தயிர்ல பதிஞ்ச கண்ணனோட காலடி சுவட பார்த்துக்கிட்டே தேடிட்டு போனா கண்ணன் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா
அவன் குட்டி காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உன் காலடியை வச்சே நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உன்னையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா. அதுக்கு கண்ணை சொன்னா, என் காலடியை பார்த்துட்டே வந்தாதான் என் திருவடியை நீ தொட முடியும்னா. அதான் பரமபதம்னா. அதனால தான்மா உச்சக்கட்டங்களை தாண்டி வைகுண்டம் போறப்ப தாயம் போட்டு தாயம் போட்டு ஒவ்வொரு கட்டமா கடக்க காரணம். இந்த ஆட்டத்துக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கா? விளையாட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை விளக்கமே அடங்கியிருக்கு. ஆமா, பரீட்சையில பரமபதம் விளையாடுறத பத்தியா கேட்பாங்க? பாடத்தை படிக்காம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்களை ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கலான் தான் இருக்கேன். காலேஜுக்கு போகாம ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கீங்களே. படிக்கிறதுக்கு தான் லீவு விட்டுருக்காங்க. அப்புறம் புஸ்தகத்தையே கையில் எடுக்காம இதை விளையாடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இந்திராணி, இந்த அல்லிராணி கூட சேர்ந்து நீயும் குட்டிச்சவராயிடாத. படிச்சு முன்னேற வழியை பாரு. ரெண்டு பேரும் போய் படிங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க தாயார மனசுல நினைச்சீங்கன்னா படிப்பு தானா வரும். மீனாட்சி, உங்க அம்மாய்க்கு அணைக்கவும் தெரியுது, அதட்டவும் தெரியுது. அணையா நின்று வெள்ளமா வந்த பிரச்சனைகளை தடுக்கவும் தெரியுது. சாரம், அந்த காய பொறிச்சுடு. அப்பா, தாத்தா எது பேசினாலும் கழுத்தை சொரிய கொடுத்த பசுமாடு மாதிரி நிக்கிறார். தாத்தா இன்னும் கெடுபடிய விடாம கமாண்டிங்லயே காரியத்தை சாதிக்கணும்னு பாக்குறார். அம்மா பத்தி கேட்கவே வேண்டாம். உலகமே இந்த குடும்பம் தான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. சரி சரி, என்னமோ வக்கீல் வந்தானே கோதண்டு சொன்னே. வக்கீல் வந்ததுதா எங்க எல்லார் வயிற்றுலயும் புளிய கரைச்சது. அப்பாவுக்கு கூட தெரியாது. வக்கீலை வரவழைச்சு ரூமுக்குள்ள அழிச்சுண்டு போய் தனியா பேசினார். என்ன பேசினார், எது பேசினாருன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கப்படாதோ? காயத்ரி தாங்க காஃபி உள்ள கொண்டு போனா. அவதான் பேசினா வாய்முத்தே உதிர்ந்துரும் பாரு. ஆமா, அவர் தான் என்னமோ காயத்ரி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. சரிடி, விஷயத்துக்கு வா. உயில் எழுதுதான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். தாத்தா ரொம்ப விவரமான மனுஷன். அவருக்கும் வயசா எடுத்தோம். கௌரி தரப்புல பங்கு கேட்கப்படாதுன்னு பாதுகாப்பா ஏதாவது செஞ்சிருக்கலாம். பித்ருராஜிய சொத்துல பிள்ளைகளுக்கு சம பங்குனா பொண்ணுங்களுக்கு உண்டு. தாத்தா உயிர் எழுதலனாலும் சட்டப்படி நமக்கு வந்து சேரணும். நீ வேறக்கா, இங்க மேலுக்குதான் கோதண்டத்து கூட உறவாடுறோம். தாத்தாவுக்கு கோதண்டத்தை அறவே பிடிக்காது. சுந்தரேசனை அந்த மனன்மணி பேத்தியோட பார்த்ததா கோதண்டமே சொன்னாரே. அப்போ இது பொருள் இல்ல. தாத்தா வெளியில காட்டிக்கலையே தவிர அதையும் யோசிச்சிருப்பார். தாத்தா வேற ஒரு டைரக்டோரியல் தச்சு கொடுத்தாரு. அதான் கலவரமா இருக்கு. என்ன? போன வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய திருப்பதி லட கொண்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்தார். யார் தெரியுமோ, அந்த வக்கீலு பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லிக்கிட்டு ஒரு கல்யாண லட கொண்டு வந்து கொடுத்தார். அந்த முத்தத்துலதான் நாங்க அடுத்த முத்தத்துல தான் இருந்தோம். காயத்ரிய கூப்பிட்டு இந்த ஆளு பாகம் போடுன்னு சொன்னார். காயத்ரியும் எப்பவும் போல ஆறு பாகம் தான் போட்டா. அது நம்ம ஆத்து வழக்கம் தானே. ஆறு பங்காதான் போடுவோம். யாரு ஒருத்தர் இல்லையா அவளுக்கு மத்தத்தை பிரிச்சு கொடுத்துருவோம். பாகம் போடுறப்போ ஆறாத்தா பாகம் போடுவா. அப்படிதான் போட்டா காயத்ரி. எத்தனை விகிதண்டி பிரிச்சேன்னு கேட்டார் தாத்தா. ஆறுன்னா ஆறா? ஆறுன்னு தான் நானும் நினைச்சேன். என்ன யாருன்னு கேட்டா என்ன பண்றது? நான் யாருன்னு காட்டணுமே. நீ ரெண்டா பிரி, நீ பாதி உன் தம்பி பாதின்னு சொன்னாரே பாக்கணும். எங்களுக்கு குப்புன்னு வேர்த்துடுது. இதுதான் அந்த டெக்னிக்கல் பாயிண்ட். இது காயத்ரிக்கு சொல்றாப்ல, வக்கீலுக்கு லீடு கொடுத்துருக்கார். ஆமாண்டி, அவர் நமக்கு நிறைய செஞ்சாச்சு. விசாலத்துக்கு அவ ஆம்படிய வந்து போன செலவை கணக்குல சேர்த்திருப்பார். கோக்கிக்கு குழந்தை இல்ல, கோதண்டு செழிப்பாவே இருக்கார். காயத்ரிக்கு அவர் எப்பவுமே தனி முக்கியத்துவம் தருவார். சுந்தரேச ஆண் வாரிசு, கவலையே இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? தாத்தாவுக்கு சாதகமா பேசுறியா? தாத்தாவோட மென்டாலிட்டிய சொன்ன. இப்ப ரெண்டே பங்குன்னு ஆயிட்டா, அப்புறம் நமக்கு கையில கொப்புறனா? யார் கையில கொப்புற? எங்க கையிலயா? ஐயோ, கோகிலா மூளையில சாக்கு பையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா என்ன ஆட்ட தேங்காய் கொப்புறன்னு சொன்ன.
நான் பையில கூப்பிடுறேன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் கையில கூப்பிடுறேன்னு கேட்டிருக்கு. தாத்தா எழுதுறதுக்கு இங்கு பேனா கேட்டார். உங்கள்ட்ட ஏட்டம் இருக்கா? வக்கீல் வந்திருப்பாரோ? இல்ல, ஸ்ரீராமஜி எழுதுறதுக்கு. ஆல் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ். நீங்க எல்லாம் தலையை சுத்தி மூக்க பிடிக்காம நேரடியாவே தாத்தா கிட்ட கனிவா பணிவா நடந்து அவரை உங்க வழி கொண்டு வர பாருங்க. அவர் என்கிட்ட பேச்சுவாக்கில் சொன்னார், ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி என் சொத்தை எல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்க போறேன்ட்டு. செய்யற தர்மத்தை பேத்திகளுக்கு செய்யறது, வெளியில அதுக்காக செய்யணும். வெளியே செஞ்சாதான் தர்மம், பேத்திகளுக்கு செஞ்சா அதுக்கு பேர் கர்மம். என்ன நான் சொல்றது? சொத்துல போடும் போல இருக்க. எல்லா அழுக்கும் ஒன்னா வந்து சேர்ந்துடுது. அதுக்கு தான் அப்பப்போ ஒவ்வொன்னா ரெண்டு ரெண்டா அழுக்கா வெளுத்துருக்கணும். எங்க இங்க இருக்கிற ரெண்டு அழுக்கு வெளுக்கிறதுக்குள்ள பெரிய அழுக்கு ரெண்டும் வந்து சேர்ந்துடுத்த. நீங்க அவளோட வெளுத்துட்டு இருக்கேன், இந்த மட்டும் வெளுத்தா போதும். உன்னது வெளுத்துருதுரி, அவளது கெட்டி சாயம் கிழிஞ்சாலும் கிழியுமே தவிர அழுக்கும் போகாது அதுகளும் போகாது. ஆமா, முரத்துல என்ன இத்தனை குப்பை? அப்பப்ப கூட்டாதனால இத்தனை குப்பை சேர்ந்துருக்கிறது. இதெல்லாம் எங்க அம்மா சேகரிச்ச குப்பை. இருக்கிற குப்பை, வந்த குப்பை, வந்து வாட்ச குப்பை, எல்லாம் தான் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஆமா, குப்பையோட யார கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? நீங்க யார அழுக்கோட கம்பேர் பண்ணி பேசினேலும் அவால பரவாயில்லையா? புள்ளியா இருந்தாலும் கள்ளியா இருக்கிறிய. ஷாட்டி, யூ ஆர் நாட்டி. ஆமா, எதுக்காக இந்த போட்டா போட்டி? நான் சொல்றதை கேட்க வேண்டியது உங்க டியூட்டி. இத பாருங்கண்ணா, நாம இங்க இருந்து கழுந்துக்கிறது நல்லதுன்னு படுறது. கழுந்துக்கிறதா? கழட்டுறதுக்கான சாமர்த்தியம் இல்லாதவ பேசுற பேச்சிருது. உங்க ரெண்டு அக்காக்களும் தான் முத்துக்களை கூட்டின்னு வந்திருக்காள, போட்டி ஆரம்பிச்சாச்சா? யார் பொண்ணு ஏன் தம்பி தலையில கட்டுறதுன்னு சூழ்ச்சி பண்ண செத்து செத்துன்னு இருக்கா. சரி, நீ யார் பக்கம், விசாலம் யார் பக்கம்? எப்பவுமே ஜெயிக்கிற பக்கம் செட்டு சேரு. சுந்தரேசனை லேசுப்பட்டவன் நினைச்சிட்டு இருக்கா, அவன் போற ரூட்டே தனி. அதுக்காக தானே சொல்றேன், அவ ரெண்டு பேரையும் இங்க டாரா போட விடப்படாது. ஏன்? புது வெள்ளம் பழைய வெள்ளத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிருமேன்ற பயமா? இல்லண்ணா, கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்பா. என்ன பார்த்து பொறாமப்படுறாளே விசாலம், அவளை தாப்பக்கும் செட்டு செத்துண்டு நான் புதுசா வாங்கின செட்டு நகைக்கு பொறாம கதை சொல்ல போறாங்க பாருங்களேன். உள்ள மேஜ மேல இந்தியன் ஹிஸ்டரி புக் வச்சிருக்கேன், அதுல நான் பென்சில் அண்டர்லைன் பண்ணது மட்டும் எடுத்து படி, உனக்கு எப்படி டீல் பண்றதுன்னு புரியும். வெள்ளக்காரன் வியாபாரியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேர்ல வந்து எப்படி ஆக்கிரமிச்சான், எப்படி டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்கிறத படி புரியும். வெள்ளக்காரன் செஞ்சத கொள்ளக்காரன் நாம செய்வோம். நீயவா கூட மோதாத, அவளை எப்படி குழப்பணும்னு நேக்கு தெரியும். சுந்தரேசனை அவன் போற வேற ட்ராக்ல என்கரேஜ் பண்ணிட்டு கிருபாவை சேர்க்காமைய எப்படி விளையாண்டு காட்டுறோம் பாரு. நீ பேசாம குப்பையை கூட்டிட்டு போடி. ஏன்னா நீங்க இங்க இருக்கே, என்ன குப்பைங்கிறியா? ஏண்டி அழுக்க. சுந்தரேஷ் வந்திருக்கா, இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயோ, வருவனையே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தூணுக்கும் காது உண்டு. அவங்க கூட நான் பேசுறத பார்த்தா உடனே கதை கட்டி காரியத்தை கெடுத்துருவாங்க. தனியா வரப்ப ஊர் கதை உலக கதைய பேசுறான், ஊருக்கு போயிட்டு வந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான். நான் வேணா கேட்கட்டுமா? சரி, போய் கேளு. சுந்தரேசன். ஹே சுந்தரேசன், மீனாட்சி நீ வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தது பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப தவிக்கிறா. நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்ன நாய கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாய காணும். இதுல யாரு கல்லு யாரு? அன்னைக்கு நான் நாய அவ பின்னாடி அலைஞ்சேன், அவ கல்லா சொல்லால அடிச்சா. பதிலுக்கு இன்னைக்கு நீ சொல்லாம அவ மனசை நோகடிக்கிறியா? சச்ச, போன இடத்துல பல விஷயத்த பத்தி பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன், அத கேக்க அவளுக்கு பொறுமை இல்லையா? அவ குணம் தான் உனக்கு தெரியுமே, நீ என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அத நான் அவகிட்டே சொல்லிருக்க மாட்டேன்.
உங்க ஆத்தா அபிஷேகத்து பெரிய வேலை வந்திருக்கா, தாத்தா உன்னை தேடிட்டு இருக்கா, சீக்கிரம் போ. அச்சிச்சோ, நான் இப்ப போறேன்னா எங்க தாத்தா என்ன கொன்னே போட்டுருவாரு. நான் அப்புறமா வந்து சொல்றேன், எங்க தாத்தா கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் வரேன். என்ன சொன்னா? எங்க சொல்ல விட்டாங்க, அவங்க வீட்ல இருந்து யாரோ வந்தாங்க, உடனே கூப்பிட்டாங்க, போயிட்டான். ஐ திங்க் அவ நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் உன்கிட்ட சொல்றதுக்கு. வெயிட் பண்ணி பாப்போம்.